ஐயா தர்ம பிரபு சாமி வந்துட்டீங்களா, நீங்க தான் இப்ப வருவீங்களா? ஒரு 10,000 சில்லற இல்லையா? சில்லற இல்லையா? அப்புறம் பல்ல கடிட்டு வந்தேங்க. நீ வந்து எனக்கு பொண்ணா? நீ ஆண்டி மாதிரி இருக்கா? எனக்கு பொண்ணுன்னு சொல்றா? இன்னும் இன்னும் ஆஃப் டியூட்டி இருக்கு, நான் போய் உட்கார்ந்தனாக்கா ஒரு 35,000 ரெடி பண்ணுவேன். பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்ன? ஏய் கர்மாண்டி, என்னடா இது பேசும் மா? தர்ம பிரபு, ஏ காசு கொடுமா, காசு இருந்தா கொடுமா. இதை பாருமா, ஒரு 1,000 ரூபாய் இருந்தா கூட பரவாயில்லம்மா. இதை காசு இருந்தா கொடுத்துருங்க. கையை நீட்டிட்டம்மா, எதாவது போட்டு விடுமா? இதை எதுவுமே இல்லையா? பெருசாக தான் உட்காந்துக்கிறியா? ஆளில் இருக்கியா? காசு இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன நீ யார? யார் முடிஞ்சால் தான் முடிச்சேன்னு தெரியல. மொத போனியே இல்லை இல்லைன்னு வந்தேன்னா நான் எப்படி போலப்ப நடத்து? போகாமல் வரோ வரோ, ஒரு 1,500 காசு வச்சுக்கிட்டு பிச்சைக்காரங்க வருவாங்க, கொடுக்கணும். ஐயா சாமியே, தர்ம பிரபு, உன் மூஞ்சில் முடிச்சா குடிக்க தண்ணி கிடைக்கிற மூஞ்சா தெரியுதுப்பா. எப்பா ஒரு 1,000 2,000 இருந்தாலும் பரவாயில்ல தலைவா, சில்லற இல்லைண்ணா, பிரச்சனை இல்லை. இவனை என்ன பார்க்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்பே. ஏய் என்ன காயினு, இதெல்லாம் இன்னுமா தடை பண்ண முடிச்சுக்கிறானோ? பிச்சை எடுத்தாலும் பொண்டாட்டி அழகாக தான் வச்சுக்கிறான். ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. அவங்களுக்கு பிடிக்கல போல. நீங்க நீங்க நல்லா இருந்தீங்க, அதனால சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. உட்காருங்க. ஆமா நல்லா கிளி கிளின்னு கிழிச்சிருவாங்க. ஏங்க நான் இங்க உட்கார்ந்து உங்களுக்கு நான் நீங்க மட்டும் ஏ நாங்க உட்கார கூடாது, சட்டம் இருக்கா? ஏங்க பொண்டாட்டின்னு அவன் சொன்னான், நான் என்னங்க சொன்னேன்? நீங்க 1,000 ரூபாய் ஏன் எனக்கு மட்டும் ஆசை பாசம் இருக்காதங்க? பொண்டாட்டியா தெரியுதா? அறிவு கடந்த பேசிட்டு சிவன் கோயில் சொல்ல மாட்டேன். சண்டை கண்ணுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா தெரியுது போல. அது நான் தப்பு
எனக்கு நீங்க ஜோடியா? ஏ நான் தர தர நீ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் வந்தவன் சொன்னானா நீ அவன் அவனை போட்டு கேக்கணும். என்ன கேக்கணும்? நான் உட்கார்ந்தீங்க நான் சரி நான் பொன்னாட்டி பொன்னாட்டி நீ சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்லி கொடுத்தேன். இல்ல இல்ல நான் அவன்கிட்ட சொல்லி கொடுத்தேன். நானு நீங்க அப்படி தான் பேசுறீங்க. அவனுக்கு சரி அப்படி அப்படி கேக்குறான். அப்படி என்ன கேக்குறான்? நம்ம ரெண்டு பேருக்கு என்னதான் குறைச்ச? என்ன குறைச்ச? என்ன நீங்களும் இதுமே பேசிட்டு இருக்கீங்க? வந்துட்டாயா வந்துட்டாயா? நான் உட்காருவேன். இங்கதான் உட்காருவேன். நான் இங்கதான் உட்காருவேன். நான் என்னோட ஒரு கருத்து என்ன? எனக்குள்ள ஆசைய தூண்டி விடுறீங்க. நீ வந்து அது என் அளவுக்கு அவங்க கொஞ்சம் கம்மி தான். கம்மியா அவங்க கூட என்ன ப்ரோபோஸ் பண்ணலாம். நான் ஒத்துக்கணும்ல ஒத்துக்கணும்ல வாண்ட வந்து நான் ப்ரோபோஸ் பண்ணுவனா? பிச்சைக்காரன் அவ்வளவு சூப்பரா பொண்ணு கட்டி வச்சிருக்கான். என்ன பொண்ணு பாக்குறீங்க? இப்ப நீங்க ஏது போறீங்கன்னா நான் கிளம்புவா. கலெக்ஷனு கலெக்ஷனு காசு கம்மியா தான் வந்துக்கிற பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? குருமாத்தி ஒரு நாள் இன்னைக்கு நீ சாயந்தரம் போய் பெருமாள் கோயில் உட்காருவான். ஹலோ மாப்ள அந்த கோயில் இருக்கியா? என்னாச்சு கூட்ட வர ஆரம்பிச்சிருச்சா? ஐயோ என்ன சொல்றா, உடனே வரணும் உடனே வரணும். இறங்க அதுக்கு நீங்க பிச்சை எடுக்கிற மாதிரி கேக்குறீங்க? ஏங்க ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய். காசு என்ன பண்ணன்னே தெரியல. மூட்டை கட்டி வீட்டுல போட்டு வச்சிருக்கேன். அதான் 2,000 ரூபாய் போடுறானுங்க. அதை மட்டும் நம்ம வாங்கறது கிடையாது. அதான் மாத்த முடியாது இல்ல. நீ வந்து எனக்கு பொண்ணா? சந்தோஷமா இருக்கியா? உண்மையா நீ எடுத்துக்க. ஐபோன் ஐபோன் அப்படியா? ஐஃபோன் அப்படியா? இதில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 35,000 ரூபா இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் என்ன ஆஃப் டியூட்டி இருக்கு, நான் போய் உட்காந்தனாக்கா ஒரு 35,000 ரூபா ரெடி பண்ணுவேன். பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது. நீனு வரையா உட்கார்றதுக்கா? எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்கணும். கொடுக்குற மாதிரி எங்க
வெயிட் பண்றேன். 10 ரூபாய் பிச்சைக்காரன் போட வைக்க கிடையாது. என் காசு நீ புடுங்கலாம்னு உசார் கட்டிட்டு நிக்கிறியா நீ? நான் உன்ன சேர்த்துக்க மாட்டா கூட்டாளியா, கூட்டு சேர்த்துக்கிறது. நல்லா கொடுப்பாங்க உனக்கு, நல்லா நானே பிச்சை எடுக்க. இன்னைக்கு ஏங்கட பிச்சை கரண்ட பிச்சை எடுக்கிறா? நமக்கு